இனிய காலை வணக்கம். நான் உளவதி தில்லைத்தேவன் லண்டனிலிருந்து. எனது பொறிச்சொல் 646வது சேர் சேர். பிரிந்திருந்த இரண்டு பேர் சேர்ந்து விட்டார்கள் இப்போது என்று கூறுவார்கள். அவர்கள் ஒன்று சேர்ந்து விட்டார்கள். அதேபோல திருமண வைபவங்களில் ஆணும் பெண்ணும் ஒன்று சேர்வது வழக்கம். பல பல இடங்களிலிருந்து பாடசாலைகளில் மற்றது இப்போது தற்சமயம் இலங்கைக்கு மற்றும் ஐரோப்பிய நாடுகளில் வெவ்வேறு இடங்களிலிருந்து நாம் சென்று ஒன்று சேர்வது வழக்கம். களஞ்சியம், ஆயுத களஞ்சியம், தானிய களஞ்சியம் என்று ஒவ்வொரு நாட்டிலேயும் களஞ்சியங்கள் இருக்கும், நிறைய வைத்திருப்பார்கள். இப்போது தானிய போர் நடைபெறப் போகிறது. அதாவது ரஷ்யா வந்து உக்ரைன் தானியங்களை மற்ற நாடுகளுக்கு கொண்டு செலுத்துவதற்கு கடல் போக்குவரத்தால் தடை செய்யப்பட்டிருப்பதால் இந்த தானியங்கள் மற்ற நாடுகளுக்கு போக முடியாமல் இருந்தது. இப்போது வந்து கொண்டும் இருக்கிறது. இப்போது ஐரோப்பாவுக்கு பயணம் விமானத்தில் பயணம் செய்வோர் 8 கிலோ நிறையுடைய பொருட்களையோ உடுப்புகளையோ ஏதோ அதை கொண்டு போகக்கூடியதை மாத்திரம்தான் கொண்டு செல்லலாம் என்று விமானத்துறையினர் கூறியிருக்கிறார்கள். தலை இலை தலைகளை பசு மாடு ஆடு அவைகள் வந்து சாப்பிடுவது வழக்கம். பிணையல் செய்கிறது என்றால் ஒன்றோடு ஒன்று பிணைந்திருக்கிறது. அதாவது இப்போ தையல் ஊசியுடன் நூல் ஒன்று சேர்ந்தால் தான் அதை தைக்க முடியும். அப்படி பல பொருட்கள் பிணைந்திரு இருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது. நன்றி, வணக்கம்.